தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குருப்டி 12/10/2018 கேட்கப்பட்ட அசல் வினாக்களை பற்றி ஒரு பார்வையை பார்க்க போகிறோம். இந்த ரீசனிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரீசனிங் அப்டேட் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. இந்த ரீசனிங் அப்டேட் கொஞ்சம் வந்து டைமிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரீசனிங் அப்டேட்டில் நீங்கள் நல்லா பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து 90 நிமிஷங்கள் ரொம்ப வேகமாக போயிடும். ஓகேங்களா, ரீசனிங் அப்டேட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து தேர்வில் வின் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்ட் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம், அதாவது நம்முடைய மாணவர்கள் சொன்ன கொஸ்டின் மட்டும் தான் போடுறோம். பட் அங்கே 2-3 லைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பட் அது என்ன நம்ம கொஸ்டினோ அதுக்குரிய ஆன்சர் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்கே 2-3 லைன்ஸ் கூட இருக்கும், அது தொடர்புடையது இன்னொரு கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஓகேங்களா, அது மாதிரி நம்மளோட மாணவர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நினைவில் இருந்ததை சொல்கிறத நான் போட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்கிறது மட்டும் தான் போடுவோம், சொல்லாத கண்டிப்பாக அப்லோட் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். எஜுகேட் கேல்ஸ், எஜுகேட் கேல்ஸ் வந்து பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா கத்ரினா கைஃப். கத்ரினா கைஃப் தான் எஜுகேட் கேல்ஸுடைய பிராண்ட் அம்பாசிடர். அது தனிம வருஷ அட்டவணையில் தொகுதி 1 இடம்பெற்ற தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தனிம வருஷ அட்டவணையில் தொகுதி 1 இடம்பெற்ற தனிமங்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படும்? மொத்தம் தனிம வருஷத்தில் 7 தொடர்கள் இருக்குது. கிடைமட்ட வரிசையில் வந்து 7 தொடர், கிடைமட்ட வருஷம் தொடர்கள்னு சொல்லுவோம், அது 7 தொடர்கள். செங்குத்து வருஷம் தொகுதிகள் சொல்லுவோம், குறுப்புன்னு சொல்லுவோம். தொகுதிகளில் 18 தொகுதிகள். இதில் முதல் தொகுதி தனிமங்கள் என்ன அழைக்கணும்னா கார உலோகங்கள், இரண்டாவது தொகுதி தனிமங்கள் கார மண் உலோகங்கள் அழைக்கப்படும். அதே மாதிரி கொஸ்டின் இந்த 17, 18 இதெல்லாம் கேட்டு இருப்பாங்க. 17வது தொகுதி தனிமங்கள் ஹாலஜன் குடும்பம், ஹாலஜன் குடும்பம்னா 17வது தொகுதி. 18வது தொகுதியில் வந்து இந்த உயரிய வாயுக்கள் சொல்லக்கூடிய இந்த மந்த வாயுக்கள் நோபல் கேசஸ், அதாவது ஹீலியம், கிரிப்டான், நியான், ஆர்கான், ஜெனான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த வாயுக்கள் சொல்ல நோபல் கேசஸ் சொல்லுவோம். இது வந்து 18வது தொகுதி. அப்போ தொகுதி 1 இடம்பெற்ற தனிமங்கள் கார உலோகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த தனிமோர்ஸ் அட்டவணையில் 4வது தொடரில் கிடைமட்ட வரிசை தொடரில் இடம்பெற்ற தனிமங்கள் எண்ணிக்கை எதுனா 18 தனிமங்கள். அடுத்து 2018 ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் முதலிடம் பிடித்த கிரிக்கெட் வீரர் யார்? ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை 2018 நம்பர் 1 கிரிக்கெட் பிளேயர் யாருன்னா விராட் கோலி. விராட் கோலி தான் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் சீரீஸில் 2018 நம்பர் 1 ரேங்கிங் விராட் கோலி. அடுத்து ஆண் பாலின குரோமோசோம்கள், மொத்த மனித உடம்புல எத்தனை குரோமோசோம்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 23 ஜோடி குரோமோசோம்கள் அல்லது 46 குரோமோசோம்கள். இந்த 23 ஜோடியில் முதல் 22 ஜோடி, அதாவது 44 குரோமோசோம் வந்து உடல குரோமோசோம்கள் அல்லது ஆட்டோசோம்கள் சொல்கிறோம். அந்த 23வது ஜோடி தான் பாலின குரோமோசோம் அல்லது அல்லோசோம் சொல்கிறோம். அந்த 23வது ஜோடி 45வது குரோமோசோம், 46வது குரோமோசோம். இப்போ ஆண்களுக்கு அந்த குரோமோசோம் எப்படி இருக்குன்னா XY இருக்கும், பெண்களுக்கு XX இருக்கும். அப்போ ஆணோட எக்ஸ் பெண்ணோட எக்ஸில் சேரும்போது பெண் குழந்தையாகவும், ஆணோட ஒய் குரோமோசோம் பெண்ணோட எக்ஸில் சேரும்போது ஆண் குழந்தையாக உருவாது. அப்போ ஒரு குழந்தை தீர்மானிக்கக்கூடியது என்ன, குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா உருவாக போகுது அப்படி தீர்மானிக்கக்கூடியதுன்னா ஆண் பெண் பாலின குரோமோசோம்கள் தான் தீர்மானிக்குது. அப்போ ஆண் பாலின குரோமோசோம்கள் 23வது ஜோடி குரோமோசோம் தான் பாலின குரோமோசோம். அது முதல் 22 ஜோடி உடல குரோமோசோம் ஆட்டோசோம் சொல்லுவோம், இது அல்லோசோம்னு சொல்லுவோம். ஆண் பாலின குரோமோசோம்னா XY, 45, 46 குரோமோசோம். பெண் பாலின குரோமோசோம்னா XX. ஓகே, அடுத்து 63வது ஜியோ வாழ்நாள் சாதனையாளர் விருது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஜியோ 63வது விருது எதுனா யார் வாங்கியிருக்காங்க? பாப்பி லாக்ரி, பாப்பி லாக்ரி தான் வாங்கியிருக்காங்க 63 ஜியோ வாழ்நாள் சாதனையாளர் விருது. அடுத்து இந்தியன் ஐடால் சீசன் 9 வின்னர், இந்தியன் ஐடால் சீசன் 9 வின்னர் யாருனா எல்வி ரிவந்த். எல்வி ரிவந்த் தான் இந்தியன் ஐடால் சீசன் 9 வின்னர். அடுத்து 2017 ஆண்டு டாடா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், 2017 டாடா வாழ்நாள் சாதனை விருது யார் வாங்கின? கிரீஷ் கர்னாட், கிரீஷ் கர்னாட் அவர்கள் தான் டாடா வாழ்நாள் சாதனை விருது 2017 வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு நாள் கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட் போட்டிகளில் 6000 ரன்களை கடந்த, 6000 ரன்களை அடித்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை யார்னா மித்தாலி ராஜ். மித்தாலி ராஜ் தான் ஒரு நாள் ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்சில் 6000 ரன்களை கடந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலி ராஜ். அடுத்து இந்தியாவுடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, நிதித்துறை செயலாளர், இந்தியாவோட நிதித்துறை செயலாளர் யாருன்னா கஸ்முக் ஆதியா. கஸ்முக் ஆதியா தான் இந்தியாவுடைய நிதித்துறை செயலாளர் இருக்கார். அடுத்து 2017 ஆண்டு உலக ஸ்னூக்கர் சாம்பியன் யார்? 2017 உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் சாம்பியன் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா மார்க் செல்பி, இவர் தான் வின்னர். 2017 உலக ஸ்னூக்கர் சாம்பியன் வின்னர் யார்? மார்க் செல்பி. அடுத்த சோம்தேவ் டேவர்மேன், சோம்தேவ் டேவர்மன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சோம்தேவ் டேவர்மேன் வந்து எந்த விளையாட்டு தொடர்புடையவர்? டென்னிஸ் விளையாட்டு தொடர்புடையவர் சோம்தேவ் டேவர்மேன். அடுத்து பார்படோஸ், இந்த பார்படோஸோட கேபிட்டல் தலைநகர் எதுனா பிரிட்ஜ் டவுன், பார்படோஸோட தலைநகரம் பிரிட்ஜ் டவுன்.
அடுத்து போலியோ தடுப்பூசி மருந்து இளம் பிள்ளைவாத வந்து போலியோ தடுப்பூசி மருந்து கண்டுபிடிச்சார்னா சோனசாக். சோனசாக்கு தான் போலியோக்கான தடுப்பூசி மருந்து கண்டறிந்தவர். அடுத்து முத்தலாக், இந்த முத்தலாக் மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்த முதல் இந்திய மாநிலம் இது. முத்தலாக் மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்த முதல் இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்து பத்மபூஷன் 2017. இந்த பத்மபூஷங்கிறது இந்தியாவில் கொடுக்கக்கூடிய தேர்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு எதுனா பாரதத்தினா, செகண்ட் ஹையஸ்ட் வந்து பத்ம விபூஷன், அடுத்து தேர்ட் ஹையஸ்ட் பத்மபூஷன், அடுத்து ஃபோர்த் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து பத்மஸ்ரீ. இந்த பத்மபூஷன் 2017 கலை மற்றும் இசைத்துறைக்கு யார் வாங்கியிருக்காங்கன்னா விஸ்வா மோகன் பத். விஸ்வா மோகன் பத் தான் கலை மற்றும் இசைத்துல 2017 ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரிட்ஜ்கர் விருது ஆர்கிடெக்சர், பிரிட்ஜ்கர் விருது ஆர்கிடெக்சர் 2018 வின் பண்ணியிருக்காங்க. பி வி தோசி, பி வி தோசி தான் பிரிட்ஜ்கர் விருது 2018 வின் பண்ணியிருக்காரு. அடுத்து அருந்ததி ராய், அருந்ததி ராய் வந்து மேன் புக்கர் விருது, உலக சர்வதேச அளவில் இலக்கியத்துக்காக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருதான மேன் புக்கர் விருதை எந்த வருஷம் வின் பண்ணியிருக்காங்கன்னா 1997 தான் அருந்ததி ராய் மேன் புக்கர் விருதை வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்து எம்எஸ்பி, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னங்க, எம்எஸ்பி அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த எம்எஸ்பியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, இந்த எம்எஸ்பியில் சில குறைந்தபட்ச ஆதரவு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இது வந்து விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்ட், எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை. அடுத்து விம்பெக்ஸ், விம்பெக்ஸ் அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சி கிடையாது, இந்தியா வியட்நாம், இந்தியாவுக்கு வியட்நாமுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு நாடுகள் சேர்ந்து பண்ணுற கூட்டு இராணுவ பயிற்சியோட பேர் தான் விம்பெக்ஸ். அடுத்து ஆட்டோமிக் நம்பர் ஆஃப் கோல்டு, தங்கத்தோட அணியன் வந்து 79, தங்கத்தோட அணியன் 79. அடுத்து தனிம வருஷ அட்டவணையில் 57-72 அணியன்களை பெற்றுள்ள தனிமங்கள் வந்து என்ன தொகுதி தனிமங்கள் அழைக்கப்படுற, எஃப் தொகுதி தனிமங்கள், எஃப் தொகுதி தனிமங்கள் தான் அணியன் 57-72 பெற்றுள்ள தனிமங்கள். அடுத்து முடுக்கத்தினுடைய எஸ்ஐ அலகு, முடுக்கத்தோடைய எஸ்ஐ அலகு என்ன, மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர். இப்போ புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர். இப்போ முடுக்கத்து எஸ்ஐ அலகுறது மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர். அடுத்து குஜராத் மாநிலத்துடைய முதல்வர் யாருன்னா விஜய் ரூபானி, குஜராத் மாநிலத்தின் முதல்வர் விஜய் ரூபானி. அடுத்து விப்ரோ நிறுவனத்தோட சிஇஓ, விப்ரோ நிறுவன சிஇஓ யாருன்னா அபிதாலி நீமுச்வாலா, அபிதாலி நீமுச்வாலா தான் விப்ரோ நிறுவன சிஇஓ. அடுத்து கதக்களி எந்த ஸ்டேட்டோடைய பாரம்பரிய நடனம்னா கேரளா, கேரள மாநிலத்தினுடைய பாரம்பரிய நடனம் தான் கதக்களி. இதே கேரள மாநிலத்தினுடைய வீர நடனம் கேட்டால் களரி பயிற்று, களரி பயிற்று வந்து கேரள மாநிலத்துடைய வீர நடனம். பாரம்பரிய நடனம் கேட்டாங்கன்னா கேரளாவுக்கு கதக்களி. இதே கதக் அப்படிங்கிற டான்ஸ் வந்து நார்த் இந்தியா, உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக பண்ணக்கூடியது கதக் டான்ஸ், கதக்களினா கேரளா. அடுத்து 2018 விஷோ பேட்மிண்டன், 2018 விஷோ பேட்மிண்டன் வந்து கரோலினா மெரின். அடுத்து எக்ஸாம் ஆரியர்ஸ் என்ற புத்தக ஆசிரியர் யாருன்னா நரேந்திர மோடி, இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் எக்ஸாம் ஆரியர்ஸோடைய புத்தக ஆசிரியர். அடுத்து ஐஐஎஃப்ஏ, இந்த பெஸ்ட் ஆக்டர் 2018 யார்னா இர்பான் கான், இர்பான் கான் தான் 2018 ஆண்டுக்கான ஐஐஎஃப்ஏ பெஸ்ட் ஆக்டர் விருது வாங்கியிருக்காரு. அடுத்து இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையாளர் யாருன்னா ஓம் பிரகாஷ் ராவத், இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஓம் பிரகாஷ் ராவத். இதே உச்சநீதிமன்றத்துக்கு தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா இப்போ யார் ரஞ்சன் கோகாய் இருக்கார், ஏன்னா தீபக் மிஸ்ரா பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் அக்டோபர் மந்தத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா ரஞ்சன் கோகாய். ஓகே, அடுத்து ஆஸ்திரேலிய ஓப்பன் 2018 பெண்கள் ஒற்றை பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா கரோலின் ஓஸ்னியாக்கி, கரோலின் ஓஸ்னியாக்கி தான் ஆஸ்திரேலிய ஓப்பன் 2018 சாம்பியன். அடுத்து நிதி ஆயோக் ஹெட் யார், நிதி ஆயோக் தலைவர் என்ன பிரதமர். ஓகேங்களா, இப்போ நிதி ஆயோக வைஸ் சேர்மன் துணைத் தலைவர் யாருன்னா ராஜீவ்குமார். அடுத்து எலுமிச்சை மலத்தில் என்ன ஆக்சைடு இருக்குன்னா சிட்ரிக் ஆக்சைட், எலுமிச்சை ஆர் இந்த சிட்ரஸ் வகை பழங்கள் இருக்கக்கூடிய அமிலம் சிட்ரிக் அமிலம். அடுத்து எத்தனாயிக் அமிலம் சார்ந்துள்ள தொகுதினா கார்பாக்சிக் தொகுதி, இந்த கார்பாக்ஸ் தொகுதினா COOH கார்பாக்ஸ் தொகுதினு சொல்கிறோம். இந்த எத்தனாயிக் அமிலங்கள் வேறு ஒன்றும் இல்லை, அஸ்டிக் அமிலம் தான் எத்தனாயிக் அமிலம்னு சொல்கிறோம். இந்த எத்தனாயிக் அமிலத்தோட ஃபார்மா கேட்டானா CS3COOH, CS3COOH அஸ்டிக் அமிலம், எத்தனாயிக் அமிலம் ரெண்டுமே ஒன்று தான். இந்த அஸ்டிக் அமிலம் எதில் அதிகமாக காணும், வினியல் அதிகமாக காணக்கூடியது, வலிமை குறைந்த அமிலம் வந்து அஸ்டிக் அமிலம்னு சொல்கிறோம். அடுத்து அழுத்தத்துடைய எஸ்ஐ அலகு என்னென்னா பாஸ்கல், அழுத்தத்துடைய எஸ்ஐ அலகு பாஸ்கல். அடுத்து மின்சார பலப்புகள் நிரப்படி வாயுனா ஆர்கன் மற்றும் ஹைட்ரஜன் வந்து நிரப்பப்படுகிறது. அடுத்து நாணயங்கள் வந்து எந்த உலகத்தால் செய்யப்படுகின்றன, காப்பர் மற்றும் நிக்கல், சியு அண்டு எண்ணெய், காப்பர் மற்றும் நிக்கல், காப்பர்னால் தாமிரம் அதான் காப்பர்னு சொல்கிறோம். அடுத்து ரத்த சிவப்பணங்கள் உற்பத்தி செய்யப்படக்கூடியதுன்னா எலும்பு மச்சை, இது ஃபோன் மேரோ, ஃபோன் மேரோ உற்பத்தி செய்யக்கூடிய ரத்த சிவப்பணங்கள் இந்த ஆர்பிசின்னு சொல்லுவோம், ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பணம் உற்பத்தி செய்யக்கூடிய எலும்பு மச்சைன்னு சொல்லக்கூடிய ஃபோன் மேரோ. இதே ரத்த சிவப்பணங்கள் அழியக்கூடிய இடம் கேட்டாங்கன்னா மண்ணீரல் கல்லீரல். ஓகேங்களா, இதே ரத்த வெள்ளையணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் கேட்டாங்கன்னா எலும்பு மச்சையிலும் நினைநீர் முடிச்சுக்களின் ரத்த வெள்ளையணுக்கள் உற்பத்தி செய்யும், எலும்பு மச்சை நினைநீர் முடிச்சுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ரத்த வெள்ளையணுக்கள். ஓகேங்களா, அடுத்து ஓரல் போலியோ தடுப்பூசி மருந்து கண்டுபிடிச்சார்னா
ஆல் பிளட் சாபின். இப்போ போலியோ தடுப்பூசி முன்னாடி கண்டு சொல்லியிருக்கோம். இப்போ ஓரல் போலியோ தடுப்பூசி கண்டுபிடிச்சா ஆல்பர்ட் சாபின். அடுத்து சோடியத்தோட இணைதல் எலக்ட்ரான் ஒன்று, சோடியத்தோட இணைதல் எலக்ட்ரான் ஒன்று. அடுத்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இடம்பெற்ற தொடர் வந்து முதல் தொடர் இடம்பெற்றுள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். அடுத்து நவீன ஆவர்த்தன அட்டவணை எஸ் தொகுதி இடம்பெற்ற தனிமங்கள் எத்தனை ரெண்டு, நவீன ஆவர்த்தன அட்டவணை எஸ் தொகுதி இடம்பெற்ற தனிமங்கள் ரெண்டு. அடுத்து தூய நீர் இந்த ஃபியூர் வாட்டரோட பிஹெச் வேல்யூ எவ்வளோ, ஏழு. ஏழோட குறையும் போது நமக்கு பெய்யக்கூடியது அமிலமலை, ஏழோட அதிகமான காரபொங்கல். அப்போ தூய நீர் அல்லது மழை நீர் பிஹெச் பதிவு போயிட்டாங்கன்னா ஏழு. எண்ம விதி யார் சொல்லியிருக்காங்கன்னா தனிமர் செயலாளர் எண்ம விதி சொல்லியிருக்காரு நியூலாண்டு. அடுத்து எம்இ மைனஸ் கேஇ, அது எம்இனா மெக்கானிக்கல் எனர்ஜி மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி. இது நம்ம வரக்கூடிய என்னென்னா பொட்டன்சியல் எனர்ஜி நிலையாற்றல், ஓகேங்களா. இயந்திர ஆற்றல் ஏக்காற்றல் இது பண்ணோம்னா நம்ம வரக்கூடியது பொட்டன்சியல் எனர்ஜி நிலையாற்றல். அடுத்து இடப்பெயர்ச்சி அடைய முடியாத விலங்கின தொகுதி எதுனா சிலிண்டரேட்டா தொகுதி. இடப்பெயர்ச்சி அடைய முடியாத விலங்கின தொகுதி சிலிண்டரேட்டா தொகுதி. ஓகே, ஆர்ஆர்பி குறிப்பிட்ட அனலிஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரீசனிங் ஆப்டிடியூட் நல்லா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயிற்சி செய்யுங்க. அப்போ தான் அங்கே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான டாப்பிக்கை நல்லா படிங்க, இந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. இந்த கொஸ்டினுடைய டாபிக் என்னென்ன டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்குறாங்க அந்த டாப்பிக் நல்லா படிங்க. ஆர்ஆர்பி குறிப்பிட்ட தெருவில் அதிக மதிப்பு வெற்றி பெற தமிழா அகாடமி உங்களை வாழ்த்துகிறது.